பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய தமிழக மக்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், முத்துராமலிங்க தேவர் தங்கக்கவச விவகாரத்தில் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? ஏன்னா அது உங்களுடைய பெருமை இல்லையா? நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. தென் தமிழகத்துக்கு மிகப்பெரிய தங்கக்கவசத்தை பொறுத்த மட்டில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றம் என்ன கருத்துறை அடிப்படையில் நாங்கள் முடிவு நான்கு பேரை குற்றவாளிகள்னு ஆணையம் சொல்லுது. சசிகலா, டாக்டர் சிவகுமார், ராதாகிருஷ்ணன், விஜயபாஸ்கர். ஆறுமுகசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில் சில பேர் நீதிமன்றத்திற்கு போவதற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வழக்கு முடிவுகின்ற வரையில் நான் கருத்து கூற விரும்புகிறேன். பத்திரிகை நிருபர்களுக்கும் செய்தித்துறை நண்பர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து அவருடைய நடவடிக்கை என்ன என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யார் மீது குற்றம் என்பதை தமிழக மக்கள் நன்றாகவே கணித்து வைத்திருக்கிறார்கள். நேற்று கூட ஏதோ அவர் 19வது நான் சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் தவறானது, உண்மைக்கு புறமானது. அதற்காகத்தான் நான் இதுவரை யாருக்கும் அந்த கடுமையான சொல்லை சொன்னதில்லை. அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்ததை நிரூபித்தால் நான் அரசிலிருந்து விலக தயார். நிரூபிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அரசியலை விட்டு விலக தயாரா என்பதை கேட்டிருக்கேன். அதற்கு உரிய பதிலே அவர்கள் திரும்பி திரும்பி போட்டு போட்டு பற்றி பற்றி அடிக்கிறீங்க சார். அது அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க சார். இணையணும் நீங்கள் விரும்புறீங்களா? அவங்க சொல்றது எப்படி பார்த்தா, அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாகத்தான் இதையும் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். மாண்புமிகு அம்மாரும் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று பல தியாகங்களை இந்த இயக்கத்திற்கு தந்து அதை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த 50வது ஆண்டு நிறைவு விழாவில் நடைபெறுகின்ற மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு, தொண்டரெல்லாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் பல பிரச்சனைகளை, விரும்பத்தகாத பிரச்சனைகளை யார் உருவாக்கினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இவ்வளவு பெரிய செயலை, பாவத்தை செய்துவிட்டு அடுத்தவர்கள் மீது பழிபோடு என்பது ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து சென்று பதவிகளை வாங்கியவர்கள் யார் என்றும், நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் யார் என்று நாட்டு மக்களுக்கு, நல்லவர்களுக்கு, அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். தரப்பு நியாயங்களை தொண்டர்களை பார்த்து எப்போ பேச போகிறீங்க? பயணம் எப்போ போக போகிறீங்க? என்னை பற்றி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும், தொண்டர்களை பற்றி எனக்கும் நன்றாக தெரியும். உரிய நேரத்தில் உரிய முறையில் அவர்களிடம் நான் அணுகுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரும்ப அதிமுக இணையன்றதா உங்கள் விருப்பமாக இருக்கா? உறுதியாக. ஒரு தடவை நீங்கள் இந்த எடப்பாடி ஆற்றின கேள்வி கேளுங்க. என்ன சொன்னாங்க கேட்டு